ஒரு ஆணின் ஆபாச படத்தை வெளியிடுவேன் என ஒரு பெண் மிரட்டல் அடடா இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் போலிருக்கிறது என்று நினைத்திட வேண்டாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது பொதுவாகவே ஆன்லைன்களினால் கடுமையாக பாதிக்கப்படுவது நம் இந்திய நாடுதான் மூன்றில் ஒரு பங்கு இந்தியர்கள் சைபர் கிரைமில் சிக்கி ஏமாறுகின்றனர் கம்ப்யூட்டர் வைரஸ் ஆன்லைன் கிரெடிட் கார்டு மோசடி இமெயில் ஹேக்கிங் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் ஏமாந்தும் விடுகின்றனர் இன்டர்நெட்டை பயன்படுத்துபவர்களில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் சைபர் கிரைமினால் ஏமாற்றப்படுகின்றனர் சைபர் கிரைமில் ஈடுபடுபவர்கள் நாளுக்கு ஒரு புதிய திட்டம் வகுத்து அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர் அதிலும் சமீப காலமாக வலைதளங்களில் முறைகேடான தவறான ஆபாச படங்களை பார்ப்பது அதிகரித்து வருகின்றது நெருப்பு என்று தெரிந்தும் அதில் கையை வைத்து சுட்டுக் கொள்ளும் மடத்தனமான இந்த செயலை என்னவென்று சொல்வது அது எப்படியெல்லாம் ஒரு அப்பாவியை பாதிக்கும் என்ன வகையில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஆபாச படங்களை பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பற்றது எப்படியும் அது ஒருவரை அடிமையாக்கிவிடும் சமீபத்தில் இதுபோன்று ஆபாச படங்களை பார்ப்பவர்களை அதிலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்ப்பவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடப்பட்டது அதுபோன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்தவர்களின் லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரிக்கை செய்தது இதனால் பெருமளவு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்ப்ப ஆனால் இன்னமும் குறைந்திருந்தது ஆபாச படங்களை பார்ப்பதில் நிறைய பேர் அடிமைகளாகவே உள்ளனர் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பயங்கரமான ஆபத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை அது என்ன சார் பயங்கரமான ஆபத்து என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது அதுதான் டார்ஷன் எனப்படும் பயங்கரமான ஆபத்து மன நிம்மதியை குறைத்து ஒருவரை நடைபெணமாகவே மாற்றிவிடும் பாலியல் சம்பந்தமாக மிரட்டி பணம் பறிப்பது என்ற சொற்களின் கலவைதான் அதாவது செக்ஸ் இது பற்றி இப்போது நாம் பார்ப்போம் சமீப காலங்களாக சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஆபாச காட்சிகளை வலைதளத்தில் பார்ப்பவர்களை பிளாக்மெயில் செய்து மிரட்டி பணம் சம்பாதிப்பது அதிகரித்து வருகிறது அதாவது ஒரு நபர் ஆபாச வலைதளத்திற்குள் நுழைந்து முறைகேடான காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வலைதளத்தில் ஒரு வைரஸை புகுத்தி பார்ப்பவர்களின் பெயர் தொலைபேசி எண் இமெயில் முகவரி போன்றவற்றை திருடிக் கொள்கிறார்கள் அதன் பிறகு திடீரென்று ஒரு நாள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு மெயில் வரும் நீங்கள் ஆபாச காட்சிகளை பார்த்ததை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அதை உங்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பிவிடுவோம் எனவே உடனடியாக குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று மிரட்டல் தோனியில் ஒரு மெயில் வரும் அவ்வளவுதான் ஆபாச காட்சிகளை பார்த்தவர்களின் சப்த நாடிகளும் ஒடுங்கிவிடும் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரிடம் சொல்வது என்று புரியாமல் நடுநடுங்கிக் கொண்டு மனக்குழப்பத்திற்கு ஆளாகி பைத்தியம் பிடிக்காத குறையாக மாறி அவர்கள் கூறுவதையெல்லாம் கேட்க ஆரம்பித்து விடுவார்களா அதுவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண்ணாக இருந்தால் மேலும் பல முறைகேடான செயல்களுக்கு அவர்களை இழுத்துச் சென்று விடுவார்கள் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது ஒரு நபர் எதேச்சையாக வலைதளத்தில் ஒரு பெண்ணுடன் நண்பராகி விடுகிறார் முதலில் சகஜமாக பேச ஆரம்பித்தார்கள் படிப்படியாக வெளிப்படையாக அந்த பெண் ஆபாசமாக பேச ஆரம்பித்து விடுகிறார் ஒரு கட்டத்தில் அந்த பெண் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு தன்னை தவறான முறையில் வீடியோவில் ஒளிபரப்புகிறார் அதை அந்த ஆண் நண்பரையும் செய்யச் சொல்லி தூண்டிவிடுகிறார் அவரும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் தன் உடைகளை கலைந்துவிட்டு அந்த பெண்ணுடன் வலைதளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படியே தொடரும்பொழுது ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது இதுவரை நீங்கள் பேசியது உங்களுடைய முறைகேடான செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது உங்கள் அலுவலகத்திற்கும் உங்கள் மனைவிக்கும் குடும்ப நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவோம் உடனடியாக ஐம்பதாயிரம் பணம் தர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டிருக்கிறார் அந்த நபர் ஐயோ அவ்வளவு பணம் என்னிடம் இல்லையே என்றவுடன் அந்த பெண் சட்டென்று இறங்கி இருபதாயிரம் கொடுக்க சொல்லி மிரட்டியிருக்கிறார் அதுவும் இல்லை என்று இறுதியாக என்னிடம் பணம் ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்கிறது என்று கெஞ்சியிருக்கிறார் சரி அதையாவது கொடுங்கள் என்று அந்த பெண் வாங்கியிருக்கிறார் இது சம்பந்தமாக அந்த நபர் காவல்துறையில் புகார் அளித்து காவல்துறை தற்போது விசாரணை செய்து வருகிறது இந்த செய்தியை எதற்கு கூறுகிறேன் என்றால் வலைதளத்தில் முறைகேடாக நடந்து கொள்பவர்கள் தலைக்கு மேல் கத்தியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போன்று போலியான சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஒருவரை மிரட்டும் பொழுது அதிலிருந்து முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆபாச காட்சிகளை பார்ப்பதை இன்றே இப்பொழுதே இந்த நிமிடத்திலேயே நிறுத்திக் கொள்ள வேண்டும் சரி ஆனது ஆகிவிட்டது அது ஒன்றும் கொலை குற்றம் அல்ல நாம் தவறே செய்திருந்தாலும் நம் குடும்ப உறுப்பினர்கள் கட்டாயம் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் பெண்கள் தைரியமாக இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் மெயில் செய்யும் நபர்களுக்கு நம் பலவீனம் தான் பல அதற்காக அப்படி ஆபாச படம் பார்த்ததை தன் குடும்பத்தாரிடம் சொல்வதை மறைத்துவிட்டு மிரட்டும் நபரிடம் அடிபணிந்து விடக்கூடாது குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக பேசி மேற்கொண்டு நடவடிக்கைகளை துணிச்சலாக எடுக்க வேண்டும் உள்ளூர் காவல் நிலையங்களிலும் சைபர் குற்றங்களுக்கு சைபர் கிரைம் பிரிவு மூலமாக புகார் கொடுக்கலாம் புகார் கொடுக்கும் பொழுது சமர்ப்பிக்க வேண்டிய தகுந்த ஆதாரங்களையும் திரட்டிக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பிளாக்மெயில் செய்யும் நபர் தங்களிடம் பேசிய தொலைபேசி உரையாடலை பதிவு செய்து அந்த பதிவினை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் குறுந்தகவல் மெயில் போன்று ஏதேனும் அனுப்பியிருந்தால் அதை புகாருடன் சேர்த்து அனுப்புங்கள் இது தங்களுக்கு நீதி கிடைக்க பெரும் உதவியாக இருக்கும் சைபர் கிரைம் மூலமாக நாம் கொடுக்கும் புகார்களை ரகசியமாக பாதுகாப்பார்கள் முதலில் அச்சப்படுவதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்று மிரட்டல் விடும் நபர்கள் ஒரு நபருக்கு மட்டும் அந்த மிரட்டலை அனுப்பியிருக்க மாட்டார்கள் லட்சக்கணக்கில் அவரிடம் இருக்கும் இமெயில் முகவரிகளுக்கு அனுப்பியிருப்பார்கள் அவர்கள் அனுப்பியிருக்கும் நபர்களில் தொன்னூறு சதவிகிதம் பேர் எந்தவித முறைகேடான ஆபாச காட்சிகளையும் வலைதளத்தில் பார்த்திருக்க மாட்டார்கள் அதில் ஒரு சில ஆயிரம் நபர்கள் முறைகேடான காட்சிகளை பார்த்திருப்பார்கள் அவர்கள் திருடனுக்கு தான் முறைகேடான காட்சியை பார்த்ததை யாரோ பதிவு செய்து மிரட்டுகிறார் என்று பயந்து பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அதைத்தான் இந்த போலி சைபர் கிரைம் குற்றவாளிகள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்முடைய கம்ப்யூட்டரிலோ லேப்டாப்பிலோ அலைபேசியிலோ பார்க்கும் காட்சிகளை வேறு ஒரு நபர் பதிவு செய்திட முடியாது ஆனால் நம்முடைய பெயர் தொலைபேசி எண் இமெயில் முகவரி சுலபமாக விஞ்ஞான முன்னேற்றத்தின்படி கண்டுபிடித்து விட முடியும் எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடனடியாக உங்கள் பாஸ்வேர்டை யாரும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாதபடி கடுமையானதாக மாற்றிவிடுங்கள் பீதியடைய வேண்டாம் கேட்கும் தொகையை செலுத்த வேண்டாம் கிரைம் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் வலைதளத்தை பயன்படுத்தும் பொழுது உதாரணத்திற்கு பேஸ்புக் போன்ற தளத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பேஸ்புக் கணக்கை ஹேக் செய்யும் சைபர் குற்றவாளிகள் அதிலிருந்து பிறந்த தேதி செல்போன் நம்பர் பெயரை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் செல்போன் திருடு போனதாக போலீஸ் நிலையத்தில் புகார் அளிப்பார்கள் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆரை பெற்று புதிய சிம் கார்டுகளை உங்கள் செல்போன் நம்பரில் பெறுவார்கள் அதை வைத்து உங்கள் ஆன்லைன் வங்கி கணக்கை திறப்பார்கள் ஃபேஸ்புக் தகவலை வைத்து போலியான பான் கார்டு பெற்று ஆன்லைன் வங்கி கணக்குகளை முடக்குவார்கள் வங்கி ஆன்லைன் பாஸ்வேர்டு மறந்துவிட்டதாக கூறி புதிய பாஸ்வேர்டு கேட்பார்கள் வங்கிகள் வாடிக்கையாளரின் செல்போன் எண்ணுக்கு அனுப்பும் பாஸ்வேர்ட் ரீசெட்டிங் பார்மேட்டை கொண்டு புதிய பாஸ்வேர்டு ஒன்றை உருவாக்குவார்கள் அதன் பிறகு உங்கள் வங்கி கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக பரிமாற்றத்தை எளிதாக முடித்துவிடுவார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க பேஸ்புக்கில் உங்கள் பிறந்த தேதி வருடம் செல்போன் எண் போன்றவற்றை பதிவிடுவதை தவிருங்கள் சைபர் புகார் எங்கே கொடுக்கலாம் புகார்களை தெரிவிக்க சிஐடி துறை இந்தியாவின் பிரதானமான மாநிலங்களில் சைபர் கிரைம் பிரிவை செயல்படுத்துகிறது தகவல் தொழில்நுட்ப உரிமை சட்டப்படி நம் மாநிலத்தில் உள்ள பிரிவில்தான் புகார் அளிக்க வேண்டும் என்று அவசியமில்லை இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களின் சைபர் கிரைம் பிரிவிலும் புகார் கொடுக்கலாம் புகாரை எப்படி அளிப்பது இரண்டு வழிகளில் புகார் அளிக்கலாம் எழுத்துப்பூர்வமாகவும் அளிக்கலாம் இணையதளம் அதாவது ஆன்லைன் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் தங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் மாநிலத்திலோ அல்லது பிற மாநிலங்களிலோ உள்ள சைபர் கிரைம் பிரிவுக்கு தங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண்ணுடன் உங்கள் புகாரை எழுத்துப்பூர்வமாக அதன் தலைமை நபருக்கு அனுப்பலாம் ஆன்லைன் மூலமாக புகாரளிக்க அளிக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் பதிவு செய்துள்ளேன் அதை பயன்படுத்தி புகாரளிக்கலாம் அத்துடன் இப்பொழுது திரையில் தோன்றும் டோல் ஃப்ரீ நம்பரையும் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் இந்த டோல் ஃப்ரீ எண் மூலம் சுலபமாக புகாரளிக்கலாம் இந்த எண்ணிற்கு அடைத்து நாம் பாதிக்கப்பட்ட சைபர் கிரைம் குற்றங்களை புகாராக அளிக்கலாம் மேலும் சைபர் கிரைமில் புகார் அளிக்கும் வழிமுறைகளும் அவற்றின் செயல்பாடுகளும் நீங்கள் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த பதிவிலேயே அதையும் உங்களுக்கு தெரிவித்துவிட எனக்கு ஆசைதான் ஆனால் பதிவு நீளமாகிவிடும் அதனால் அதை ஒரு தனிப்பதிவாகவே அமைத்து விரைவில் பதிவிடுகிறேன் என்ன நண்பர்களே ஆபாச காட்சிகளை பணயமாக வைத்து நம்மை ஏமாற்றும் நபர்களிடமிருந்து எப்படி நம்மை காத்துக் கொள்ளலாம் என்ற புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் கடை கோடியில் உள்ள கடைசி பாமரன் வரை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணம் ஆகையால் உங்களைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி